நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி ஆயிரம் ஆயிரமான சகோதர சகோதரிகள் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இந்த சத்திய வசனத்தின் நிகழ்ச்சிகள் இன்னும் பல ஆயிரம் ஆயிரமான ஜனங்களுக்கு போய் சேர நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிகளை அநேக பேருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அநேக பேர் சத்தியத்தால் கர்த்தர் இயேசுவை அவர்கள் தொடுதல் பெற்றுக்கொள்ளும்படி தேடுவார்களாக. நீதிமொழியின் புஸ்தகம் 8:20-21 வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் நமக்கு சொன்ன மாபெரும் சத்தியம் இது: என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நாம் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியில் நியாயமான பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. கவனித்து பார்த்தீங்களா, ஆண்டவரை நாம் சிநேகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை அன்பு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மேல் வைத்த அன்பு தன் ஜீவனை நமக்காக அவர் சிலுவையிலே கையளித்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பு நமது பாவங்களுக்கு தக்கப்படி நமக்கு செய்து விடாமல் நமது பாவத்தையும் அக்கிரமத்தையும் பாவ செயல்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மேல் வைத்த அன்பு தான். இன்றைக்கு இந்த கொள்ளை நோய்கள் சூழ்ந்திருக்கிற சமுதாயத்திலும் கூட தேவன் கிருபையாய் நம்மை இந்த பூமியின் மேல் வாழ வைத்திருக்கிறார். அவர் நாமத்தை ஆராதித்து வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு தான். நாம் அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, நம்முடைய முழு உள்ளத்தோடு நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும், முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும், முழு பலத்தோடு நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். இப்படி நாம் அவரை அன்பு செய்யும்போது அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுவோம், அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் நாம் தேடுவோம், பாவமானவைகளெல்லாம் நாம் விட்டு விடுவோம், அந்நியாயமானவைகளை விட்டு விடுவோம். மனிதர்கள் எல்லோரையும் நாம் இயேசுவின் நிமித்தம் அன்பாய் நேசித்து எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம், எல்லாருக்காக நாம் ஜெபிப்போம், எல்லாருக்கும் நாம் பலவிதத்தில் ஆதரவு கொடுப்போம், ஏழை எளியவர்களை நாம் தாங்குவோம். எத்தனை மகிழ்ச்சி என்று எண்ணி பார்த்தீர்களா? ஆகவே ஆண்டவர் சொன்னார், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். பார்த்தீங்களா, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற இதயமுள்ளவர்களாய் நீங்கள் மாறும்போது உங்களுடைய களஞ்சியங்கள் ஆண்டவர் இயேசுவால் நிரப்பப்படும். உங்களுடைய தொழில்கள் பெருகும், உங்களுடைய வேலைகள் பெருகும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் தேடி வரும். உங்களுடைய வீடுகளுக்குள்ளே களஞ்சியங்கள் பெருகும்படி செய்வார். ஆண்டவர் இயேசுவை தேடுங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு முதலிடத்தை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருங்கள். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளின் வழியிலும் நான் நடத்துவேன். எத்தனை அற்புதமான சத்தியம் என்று பார்த்தீர்களா? பொய்யான வழிகள், கேடான வழிகள் உள்ள உலகத்தில் இயேசு சாமி நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார், நியாய பாதைகளின் வழியில் நடத்துவார். நம்முடைய தேவனுடைய நியாயத்தை எல்லோருக்கும் நாம் தருவோம். அந்த நீதியின் ஜனங்களாய் நாம் எழும்புவோம். அன்பானவர்களே, கர்த்தரையே நேசிப்போம், அவரே எல்லாவற்றுக்கு மேலாக அன்பு கூறுவோம். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் நேசரே, உம்மை அளவில்லாமல் நாங்கள் நேசிக்கும் போது உமது சமூகத்தை நாங்கள் தேடி தேடி உம்மை முழுவுள்ளத்தோடு நாங்கள் அன்பு கூறும்போது உமது கட்டளைகளை நாங்கள் அன்பாய் கை கொள்ளும் போது உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி அன்பாய் ஜெபிக்கும் போது தேவனே, எங்களை நீர்த்தாமே ஆண்டவர் எங்கள் களஞ்சியங்களில் நிரப்பி விடுகிறீர். உமது பிள்ளைகளுடைய குடும்பங்களை நிரப்பும் ஆசீர்வாதங்களால், சபைகளை நிரப்பும் ஆத்துமாக்களால் ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, நீதியின் பாதையில் சத்தியத்தின் பாதையில் நடத்துகிறவரே, உமக்கு கோடி நன்றி ராஜா. உமையே மகிமைப்படுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.